அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முகரம் பண்ணிக்கை பண்ணிக்கிட்டு மார்னிங் செஷன் லீவு கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே ஹாலிடே தான், சரிங்களா. ஈவினிங் வந்து 5:00 ஓப்பன் ஆகும், 11:30 வரைக்கும் ட்ரேட் ஆகும். அது எப்படி இருக்கும், நேற்று எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோல்டு சில்வர் எப்படி சார் இருக்கும், இந்த இடத்துல பை பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு டெக்னிக்கலாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நேற்று க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் 100% செல் சான்ஸு, தெளிவாகவே டெய்லியும் சொல்கிறோம். பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 மினிட்ஸை வச்சு நேற்று வந்து எந்த இடத்துல செல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4940 கீழே நம்ம ஒரு தெளிவான செல் கொடுத்துருந்தோம், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து மார்னிங்லேருந்தே, சரிங்களா. மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், சரிங்களா. 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிரேக் அவுட் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு டவுன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி வந்து வேகமாக டவுன் ஆகிறது மீண்டும் ரிவர்ஸ் ஆகிரும், மேலே போயிட்டு மீண்டும் தான் டவுன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4960 நம்ம ஒரு 4940 ஒரு செல் சான்ஸ் எடுத்துருந்தோம்னா 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸு கரெக்டாக 20 பாயிண்ட்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டை தான் நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம செல் எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, 5000 சூப்பர் ட்ரெண்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம சொன்ன ப்ரைஸே வந்தாலும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டவுன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் நம்ம எடுக்க முடியாது, அப்படியே கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆக ஆக அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறையும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி வரும், நியரஸ்ட்டாக வர்றப்ப நம்ம அப்போ எடுத்தால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம என்ட்ரி, அதாவது கீழே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மீண்டும் அந்த 4940 என்ட்ரி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸு மேலே வச்சுக்கலாம். 20 பாயிண்ட் மட்டும் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து தெளிவாக சொல்லியிருந்தா 50 ஒரு 100 பாயிண்ட் இறங்குன்றது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு நம்ம சொன்னதுலேருந்து. ஸ்டில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து சூப்பர் ட்ரெண்டு செல்லில் இருக்குது, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ஸ்ட்ரென்த்து. அப்போ நேற்று கரெக்டாக அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி வந்து மார்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிட்டோம், சரிங்களா. கண்டிஷன்ஸ் கரெக்டாக வந்தால் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 to 100 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குன்றதை 5 PM ஸ்ட்ராட்டஜிலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம், 9 AM ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நேற்று டார்கெட் அச்சீவ்டு. அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் ஒரு இண்டிகேட்டர் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது வந்து ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட், இன்னும் வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகலை. அப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்தாவே நம்ம செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ், ஆல்மோஸ்ட் 287 கீழே நம்ம செல்லுன்றதை சொல்லியிருந்தோம். ஆனால் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக என்ட்ரி எடுக்கணும். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டவுன் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே 100 to 200 பாயிண்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது, மற்ற 2 இண்டிகேட்டர் செல்லுக்கோ பைக்கோ சப்போர்ட் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்டு. 15 மினிட்ஸில் நேற்று மார்னிங்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன ப்ரைஸ் கீழே வரல, 283 கீழே நம்ம ஆல்மோஸ்ட் செல் நல்ல ஒரு செல்லாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஈவினிங் மார்க்கெட்டில் 5 PM ஸ்ட்ராட்டஜியில் சில நேரத்தில் இந்த மாதிரி வந்து சடனாக பிரேக் அவுட் ஆகி மீண்டும் ரெக்கவர் ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சடனாக இந்த மாதிரி ட்ரேடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மோஸ்ட்லி, அதாவது ட்ரேடிங் வந்து ஸ்லோவாக ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக டவுன் ஆகும், சடனாக பிரேக் அவுட் ஆகுது மீண்டும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மீண்டும் நாளைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரெண்டு இப்போதைக்கு வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு டெய்லியில் கீழே இருக்கனால நம்ம செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், பைக்கு வாய்ப்புகள் இல்லை. இது எதனால் சார் இப்படி ட்ரேட் ஆகுதுன்னா உங்களுக்கு பியூர் பாயிண்ட் எல்லாமே இன்னொரு 10 days மாறிடும் இந்த கான்ட்ராக்டு, அப்போ சேஞ்சஸ் ஆகிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ரேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். மந்த் ஸ்டார்டிங்லேருந்து 15 days வரைக்கும் ஒரு ட்ரெண்டு வந்து ஈஸியாக கன்ஃபார்ம் ஆயிரும், ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கலாம் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். ஆஃப்டர் 15th கழிச்சு இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டில் இருக்கும், ஒன்று நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம், சரிங்களா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் பார்ப்போம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கான்னா ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை. ரெண்டு இண்டிகேட்டர் பைக்கு ஒரு இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணலை. இப்போ என்ன பண்ணலான்னா 15 மினிட்ஸை வச்சு பியூர் பாயிண்ட்டு கீழே இருந்தால் செல்லு, மேலே இருந்தால் பை சான்ஸ். இப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35-800 கீழே பிரேக் அவுட் வரப்ப நம்ம செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 400-500 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. கடைசி டயத்தில் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 ரூபாயில் இருந்தது கூட 50 ரூபா வரைக்கும் போயிருந்தது. அது நேற்று ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ வந்து கோல்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம மோஸ்ட்லி டாலர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பாருங்கள் தெளிவான விளக்கத்தோடு நம்ம சொல்லிடலாம். இப்போ சடனாக பிரேக் அவுட் ஆச்சு 1804 கீழே போச்சுனாவே ட்ரெண்டு செல்லு. ஏன்னா சூப்பர் ட்ரெண்டும் ரெட்டில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டு கீழே வந்துருச்சு. சடனாக பிரேக் அவுட் ஒரே நாளில் கிட்டத்தட்ட $120 வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி இறங்கக்கூடாது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா மீண்டும் ரிவர்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக நடந்திருக்கு. ஒரு நாளில் இறக்கம், 4 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட். இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக காமிக்குது. ஏடிஎக்ஸ் வந்து இந்த 24 26-27 இன்க்ரீஸ் ஆச்சு வித்து ரெட் லைனோட அப்படின்னா மீண்டும் அதே மாதிரி $1,200 இன்னும் வந்து ஒரு $80 இறங்கும். சரிங்களா, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை பைக்கு ப்ரிஃபரன்ஸானு வந்து பார்த்திங்கன்னா 2 இண்டிகேட்டரில் 3 இண்டிகேட்டருமே நம்மளுக்கு செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. அதனால் இப்போதைக்கு பை பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை நம்ம பை பண்ணணுமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ஏடிஎக்ஸ் பை சான்ஸு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே. இப்போ நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1785, அப்போ 83 கீழே நம்ம செல் சான்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $10 வரைக்கும் இறங்கியிருக்கு. காரணம் என்னன்றத நம்ம தெளிவாகவே சொல்லிட்டோம். 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ராங்கான செல்லிங் ஸ்ட்ரென்த்து. அப்போ டெய்லியிலையும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரானரி செல்லிங் தான் பண்ணணும். பைக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு இறங்கும் முகம் சேம் டு சில்வரும் அதே மாதிரி தான் இருக்கும். கோல்டு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரி சில்வரு. அப்போ குரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்னொரு 10 டேஸுக்கு ரேஞ்ச் பவுனில் இருக்கும். குரூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இன்னும் 4700 கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம். நம்மளோட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த் ஸ்டார்டிங்கில் சொன்ன டார்கெட் இஸ் அச்சீவ்டு. அதுக்கடுத்து டவுன் ஆகுதா மீண்டும் வந்து ரிவர்ஸ் ஆகுதாங்கிறது இன்னொரு 10 டேஸ் கழித்து ஒரு பொறுமையாக நம்ம பார்த்துக்கலாம். எந்த ட்ரேட் பண்ணாலும் 15 மினிட்ஸு வித் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு, ஸ்டாப் லாஸ் கவனமாக என்ட்ரி எடுக்கணும். ரேஞ்சு பவுண்டு மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும், இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்து தான் ஆகணும். இப்போ 2-3 ட்ரேடிங் நம்ம லாஸ் ஆனாலுமே ஒரு 6,000 லாஸ் ஆகும். அங்கிட்டு சிங்கிள் ட்ரேடிங்கில் கூட இல்லை 100 பாயிண்ட் வரைக்கும் கூட நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம வந்து லாஸை பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. பயப்படாமல் மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணி பண்ணுறோம். ஏன்னா தானோன்னு பண்ணுறதை விட கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அதனால நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். சரிங்களா, அப்போ மோஸ்ட்லி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.